ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஃபிப்னாச்சியை பற்றி தெரியும். ஸோ ஃபிப்னாச்சியோட கோல்டன் ரேஷியோ பாருங்க, இதுதான் கோல்டன் ரேஷியோ அப்படின்றோம், 0.5 to 0.6. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோவை ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ணி அதில் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப தான் இந்த இண்டிகேட்டர் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அண்ட் இதை நம்ம பிளைண்டாக எடுக்காமல் பியூராக வால்யூம் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு வால்யூம் இண்டிகேட்டர். ஸோ இந்த வால்யூம் இண்டிகேட்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் தெரியுது பாருங்கள், இதெல்லாம் பையர்ஸோட வால்யூம். சேம் வே ரெட் தெரியுது பாருங்கள், இது செல்லர்ஸோட வால்யூம். ஸோ நம்மளுக்கு இப்போ செல்லிங் சைட் போகணுன்னா என்ன கண்டிஷனாக இருக்கணும்னா, ரெட் வால்யூம் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் இந்த ஒரு பிளாக் கலர் லைன் ட்ரா இருக்கு தெரியுதுங்களா, இந்த லைனுக்கு மேலே வால்யூம் ரைஸ் ஆகணும். இந்த மாதிரி ரெட் கலர் அதிகமாக இருக்கணும் ப்ளஸ் இந்த ஸ்மூத்திங் லைனுக்கு மேலே இருக்கணும். ஸோ இன் தட் கேஸ் நம்ம செல் சைட் போகலாம், வித் ரீசன் ஸ்விங் ஹை ஆஸ் SL அண்ட் மினிமம் டார்கெட் அகெயின் 1:1.5. நம்மக்கிட்ட நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் அக்யூரசி நல்லாயிருக்கு. ஒன்லி திங், நீங்கள் எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே இருங்க. SL கண்டிப்பாக மார்க்கெட் கிட்ட கொடுக்காமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. SL-ஐ பார்த்து பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 ட்ரேடிங் டேஸ் அது கண்டினியூஸாக ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினோட சேம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்வேஸ் ட்ரேட் ஃபார் 1:1.5 அண்ட் 1:2. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்காக ட்ரேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1:1.5 இருக்கணும், வெல் அண்ட் குட் 1:2 இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ரிவார்ட் கூட ட்ரேட் பண்ணி ஒரு லாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெறும் 5K to 10K போட்டு வெறும் லேர்னிங் பர்பஸ்க்காகுது 5K to 10K மட்டும் போட்டு ஃபஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு இத்தனை 60 days ட்ரேட் பண்ணோம், நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்கள் ரியல் மணி இன்ஃப்யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். லேர்னிங் ஒரு ட்ரேடிங் ஒரு லாங் ஜேர்னி. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கிற வரைக்கும் நம்மளால் ஈஸியாக வின் பண்ண முடியாது. ஸோ லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிப்னாச்சி கோல்டன் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை இன்னுமே நிறையா விஷயங்கள் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை போகிறதில்ல, ஆஸ் எ பிகினர் ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ சிம்பிளாக நான் இண்டிகேட்டர் பேஸ்ட் ட்ரேட்ஸ் தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர் பேஸ்ட் ட்ரேட்ஸ்லேயே எனக்கு சக்ஸஸ் ரொம்பவுமே நல்லா வர்றதுனால ஐ டென்ட் ஃபோக்கஸ் மச் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் பார்க்குறேன்னா சிம்பிளாக ஒரு W பேட்டர்ன் வருதா. ஸோ இந்த W பேட்டர்ன் வரும்போது நம்ம செட்டப் படி நம்ம இண்டிகேட்டர் படியும் பை வருதா, ஐ வில் கோ வித் ஃபுல் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈஸியாக ஒரு M பேட்டர்ன். ஸோ அந்த M பேட்டர்ன் லோ பிரேக் ஆகுது, ஃபால். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது, நல்ல ஒரு ரைஸ். அகெயின் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, பிரேக் ஆகுது, ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடான ப்ரைஸ் ஆக்ஷனோட நீங்கள் எந்த இண்டிகேட்டர் வேணாலும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிப்னாச்சி கோல்டன் லெவல் கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுது, கரெக்டுங்களா? ஸோ இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் அப்புறம் சொல்லிடுறேன். ப்ளஸ் நம்ம வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பியூராக ரெட் கலர் காமிக்குது. அண்ட் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அப்படியே ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது, அவ்வளோதான். நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் ஆயிடுச்சு அண்ட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வால்யூம் பாரும் சப்போர்ட் கொடுத்துருச்சு. நம்ம ஃபிப்னாச்சி கோல்டன் ரேஷியோ ரொம்பவுமே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கிற ஒரு செட் ஆஃப் ஃபிப் கோல்டன் ரேஷியோ, அதுபடியும் செல் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஒரு செல்லிங் ட்ரேட் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன் கூட இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி பண்ணும்போது, லைக் இங்கே நம்மளுக்கு வால்யூம் பார் க்ரீனில் இருக்குது, ஆல்ரெடி ஒரு நல்ல கேப் அப். ஸோ ஒரு புல் பேக் அப்புறம் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல இந்த பையை அவாய்ட் பண்ணிக்கலாம். வேறு செல்லிங் பார்த்தீங்கன்னா
பிரேக் ஆகுது, ரைஸ் ஆகி மறுபடியும் பிரேக் ஆகி ரைஸ் ஆகி பிரேக் ஆகுது. ஸோ ஒரு டபுள் டாப்பை பிரேக் பண்ணுது. ஸோ இங்கே நம்ம இண்டிகேட்டர் படியும் செல்லிங் வருது. ஸோ ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்குது. எப்போவுமே ரீசன்ட் ஸ்விங் ஹையை எஸ்எல்ஆர் பிளேஸ் பண்ணி நம்ம வால்யூம் பேர் எங்கே ஸ்பைக் கிடைக்குது, கிட்டத்தட்ட இங்கே கிடைக்குது. ஸோ இந்த லோ கீழே உங்கள் செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகி மேலே போய் உங்களுக்கு ஈஸியாக ஃபால் கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ண ஆரம்பித்து 1:2 ஒரு 10 நிஃப்டினா ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ரிஸ்க் நான் வைக்கிறது என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாமே. என்னோடய குரூப்பில் இருந்துருந்தீங்க, பார்த்துருந்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரெகுலராக கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா கால்ஸுமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் கால்ஸ் நானும் எடுக்கிற கால்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுபடி ஈஸியாக உங்களுக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது. 1 minute டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ட்ரெண்ட் லைன் வந்து அது பிரேக் பண்ணுது. ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகுது. இங்கே நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிது. பட் நம்மளுக்கு இண்டிகேட்டர் படி இந்த கேண்டலுக்கே என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஸோ வி காட் அ குட் டீல். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எஸ்எல் சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தைரியமாக ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் 10-15 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எஸ்எல் வைங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ செல்லிங் கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த பிளாக் பார்டர் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். லைக் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அட் தி சேம் டைம் நம்மளுக்கு வால்யூம் பாரில் இந்த ரெட் கலர் வால்யூம் பாரை விட ரெட் கலர் லைன் போகுது பார்த்தீங்களா, அது செல்லர் சைட்னா ரெட் ஆயிரும், பையர் சைட்னா க்ரீன் ஆயிரும். ஸோ அதை விட வால்யூம் அதிகமாக இருக்கணும். கண்டிஷன் 2, 1 மேட்ச் ஆயிடுச்சு, 1 மேட்ச் ஆயிடுச்சு, 2 மேட்ச் ஆயிடுச்சு. தென் அந்த செல்லிங் பாரில் க்ரீன் கம்மியாக இருக்கணும், ரெட் அதிகமாக இருக்கணும், அதாவது செல்லர்ஸ் அதிகமாக இருக்கணும், பையர்ஸ் கம்மியாக இருக்கணும். 3 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 கண்டிஷனும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா எஸ்எல் போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எனி டைம் வால்யூம் டிஃபர் ஆயிரும். ஸோ அந்த 3 கண்டிஷனும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டியது உங்கள் எஸ்எல்ஐ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ரீசன் ஸ்விங் ஹை, 80 பாயிண்ட்ஸ் வருது, என்னால் 80 பாயிண்ட்ஸ் தர முடியாது. நம்ம 30 பாயிண்ட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டில். ஸோ 30 பாயிண்ட்ஸ்க்கு எஸ்எல் வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. பட் ஆஸ் பர் ரூல் ஸ்விங் ஹை தான் வைக்கணும். நான் இப்போதைக்கு இந்த பேண்டுக்கு மேலே வச்சுக்கிறேன் ஃபார் திஸ் ட்ரேட். அண்ட் நம்ம ட்ரேட் 1:2. ஸோ இந்த ஃபிப் கோல்டன் ரேஷியோ கூட நீங்கள் உங்கள் எஸ்எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3 கண்டிஷனும் மீட் ஆச்சு, ஈஸியாக ஒரு ட்ரேட் கிடச்சிது. அண்ட் நம்ம ட்ரேட் இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் இந்த பேண்ட் இப்படி கீழே பார்க்க ஆரம்பிச்சிடணுங்க, அதுதான் மெயின் கண்டிஷன். லைக் இங்கே பை வருது, வால்யூமும் பை கொடுத்துருச்சு, பட் பேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் காஸ்ட் எக்ஸிட் ஆக பாருங்கள், இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிருங்க. என்ன அப்படின்னா நம்ம டைரெக்ஷனில் மார்க்கெட் போக ஆரம்பிச்சிச்சுன்னா பேண்டு ஒன்றா செல்லிங் சைட் போனால் கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும், பையிங் சைட் போனால் மேலே பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பார்க்கல ஒரு மாதிரி சைட் வேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. லைக் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அண்ட் இட்ஸ் டேர்னிங் இன் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்முலா. எப்போல்லாம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறுதோ அப்போ செல்லிங்க்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பாட்டம் கிடச்சிருச்சு அப்படின்னு இந்த கேண்டலில் பை பண்ணியிருந்தாலுமே, ஸோ இங்கே நம்மளுக்கு க்ளீனாக ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு. ஸோ இங்கே சப்போர்ட்டாக இருந்தது, இங்கே ரெசிஸ்டன்ஸாக மாறுது. ஸோ ட்ரெண்டு மாறுது. இதுவே நீங்கள் எஸ்எம்சி கான்செப்ட்னா சோக்குன்னு வாங்க, பாஸ்ன்னு வாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், லிக்விடிட்டி ஹை, லிக்விடிட்டி லோ, லிக்விடிட்டி ஸ்வீப், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம். சேம் வே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டோட டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுவோம். சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன ப்ரைஸ் ஆக்ஷனோ சின்னதாக ஒரு இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணிட்டு இந்த மாதிரி என் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு என் பேட்டர்ன், எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன்,
இந்த மூணு பேட்டர்ன் நாலு பேட்டர்னை மட்டுமே நீங்கள் இண்டிகேட்டர் கூட கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாவே பியூட்டிஃபுல்லாக ப்ராஃபிட் கண்டிப்பாக வருதுங்க. நான் இன்னும் எஸ்எம்சி கான்செப்டில் ட்ரேட் பண்ணுறதில்ல, ஸ்டில் நான் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 8 EMA, 20 EMA, சம்டைம்ஸ் புலிஞ்சர் பேண்ட், இந்த மாதிரி சிம்பிளான இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய சக்ஸஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் மீ, உங்கள் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்து ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். எஸ்எம்சி கான்செப்ட்லாம் நம்மளை இன்னும் கன்ஃபியூஸ் தான் பண்ணிவிடும். பார்த்தீங்கன்னா அழகாக எம் பேட்டர்ன் பண்ணி பிரேக் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு வேலை நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் இங்கே வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துடணும். ஸோ இப்போது செல்லிங்க்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஸோ இந்த பேண்டுக்கு ஃபிப்னாச்சி கோல்டன் ரேஷியோ கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகணும், வால்யூம் பாரும் ரெட்டில் இருக்கணும், அண்ட் இந்த வால்யூம் பாரில் ரெட் கலர் அதிகமாக இருந்தால் நம்ம செல்லிங் போகிறோம். நெக்ஸ்ட் பையிங். பையிங் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த கோல்டன் வேவுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் நம்மளுக்கு வால்யூம் பார் ஸ்பைக் ஆகணும், இங்கேயே ஸ்பைக் ஆகிருச்சு. ஸோ இங்கேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் வால்யூம் உள்ளே வந்துட்டாங்கன்னு தெரியுது. ஸோ இங்கே இருக்கவங்க இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. நம்ம எந்த கேண்டலில் என்ட்ரி ஆகிறோமோ அந்த கேண்டலில் இந்தளவுக்கு வால்யூம் ஸ்பைக் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். இல்லை ரிஸ்கி பிளேயர்ஸில் இந்த வால்யூம் ஸ்பைக்குக்கே இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அபவ் த கோல்டன் ரேஷியோ எடுத்து அந்த கேண்டில் லோவே கூட எஸ்எல் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் டே, பட் வால்யூம் பார் நம்மளுக்கு முன்னாடியே எவ்வளோ கிளியராக ஸ்பைக் சொல்லிடுச்சு, அது இந்த கேண்டிலுக்கே சொல்லுது. ஃபுல்லாக பையர்ஸ் ஆக்டிவ் ஆகியிருக்காங்க இந்த பார்லன்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் மூவ், ஜஸ்ட் 3 கேண்டில்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் இன் ஜஸ்ட் 3 கேண்டில்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டரில் நம்மளுக்கு அதுதான் ஸ்பெஷாலிட்டி, நம்ம கண்ணுக்கு தெரியாத வால்யூமை ஈஸியாக நம்ம முன்னாடி கொண்டு வந்து காமிக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இண்டிகேட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜி கூடையும் நீங்கள் இந்த இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் பண்ணலாம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கே நம்மளுக்கு செல்லர் வால்யூம் அதிகமாக இருக்குன்னு காமிச்சிருச்சு. ஸோ ஒருவேளை நம்ம பை சைட் இருந்தோம்னா இந்த வால்யூம்க்கு நம்ம அலர்ட் ஆயிடலாம். அண்ட் ஆஸ் இட்ஸ் ஆஸ் வால்யூம் இஸ் சேயிங் பார்த்தீங்கன்னா வால்யூம் படி அழகாக அந்த லோ பிரேக் ஆனனி ஒரு ஷார்ப் ஃபால். ஸோ இந்த வால்யூம் இண்டிகேட்டர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட உடனே கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி கூட இந்த வால்யூம் பார் கம்பைன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த கோல்டன் வேவ் கூடையே வச்சு பண்ணாலும் சரி, ரெண்டுக்குமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ பைக்கு கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆயிடுச்சு. வால்யூம் க்ரீன் இருக்கணும், க்ரீன் இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் க்ரீனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரீனாக இருக்கணும். இது முக்காவாசி க்ரீனாக இருக்குது, இது 100% க்ரீனாக இருக்குது. ஸோ நம்மளோட மூணு கண்டிஷனும் மீட் ஆனே நம்ம தைரியமாக ஒரு லாங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் இந்த பாருக்கு மேலே. ஸோ 1:3 நம்மளுக்கு இங்கே ஈஸியாக மேட்ச் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ நோ ட்ரேட் ஃபார் த டே. ஸோ இவ்வளோதாங்க இந்த செட்டப். ரொம்ப சிம்பிளான செட்டப், சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த கேண்டலுக்கு வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்குது. ஸோ இது கீழே போட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு 1:1 தான் அது கிடச்சிருக்கும். அகெயின் இந்த கேண்டலுக்கு வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கு, இந்த கேண்டலுக்கு வால்யூம் ஸ்பைக் ஆகிருக்கு, நல்ல ஒரு அப்மோ கிடச்சிருக்குது. நீங்கள் ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்டன் வேவ்க்கோடைய ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். பிகினர்ஸ் இப்போ தான் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் பை செல்னாவே என்னென்னு தெரியும் அப்படின்றவங்க இங்கே பை பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வேவ் கூட ட்ரையல் பண்ணி பழகுங்க. கிடைக்கிற அன்னைக்கு பிச்சுக்கிட்டு கொடுக்கும், எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சமாக எடுக்கும். அட்லீஸ்ட் காஸ்ட்டுக்கு தான் வருவீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ மாதத்தில் 4 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிச்சுனாவே அந்த மாதம் உங்களுக்கு பியூ ஜாக்பாட் மந்தாக அமையும். ஓகே, மேலே க்ளோஸ் ஆகுது, வால்யூம் பாரும் சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல ஸ்பைக் கிடச்சிச்சு. ஸோ செட்டப் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் ரூமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டாக் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா டெய்லி இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ட் பண்ணித்தரோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு சில சின்ன சின்ன கால்ஸ் நான் எடுக்கிறத ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்க்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிபொனாச்சி கோல்டன்
ஃபிபனாச்சி கோல்டன் வேவ் பை ஃப்ளக்ஸ் சார்ட். ஃபிபனாச்சி கோல்டன் வேவ் பை ஃப்ளக்ஸ் சார்ட். ஃப்ளக்ஸ் சார்ட்டோட நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா இது ஃபிபனாச்சி கோல்டன் வேவ் பை ஃப்ளக்ஸ் சார்ட். ஸோ அதோட செட்டிங்ஸை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ செட்டிங்ஸில் நான் ஒன்றுமே பெருசாக சேஞ்சஸ் பண்ணல. ஸ்விங் ரேஞ்ச் ரீசெட் பண்ணிங்கன்னா 20 இருக்கும். ஸோ ஸ்விங் ரேஞ்சை 6 பண்ணிக்கோங்க. ஸ்விங் ரேஞ்ச் 6, அப்போ தான் நம்மளுக்கு அக்யூரசி 5 minutes டைம் ஃப்ரேமில் நல்லா இருக்குது. ஸோ கோல்டன் ஜோன் கலர் நீங்கள் என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் சூப்பராக வச்சுக்கோங்க. ஏரியாக்கும் பிடிச்ச மாதிரி கலர் வச்சுங்க. எனக்கு பிளாக் கலர் இருந்தால் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ஒயிட் பேக்ரவுண்டுக்கு அப்படின்றனால நான் எப்போவுமே பிளாக் கலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் ப்ளாட்டில் பிளாக் கலர் மாற்றிட்டோம், ஸ்விங் ரேஞ்சை 6 பண்ணிட்டோம், அண்ட் கோல்டன் ஜோன் 0.5 to 0.6, அதுதான் நம்மளோட கீ ஜோனே, அதை மாற்றாதீங்க. ஸோ இதுதான் ஃபிபனாச்சி கோல்டன் வேவோட இண்டிகேட்டர். அடுத்தது இந்த வால்யூம் TRVO. TRVO டைம் ரிலேட்டிவ் வால்யூம் ஆசிலேட்டர் பை ஃப்ளக்ஸ் சார்ட். இதுவும் நம்ம ஃப்ளக்ஸ் சார்ட், இது டைம் ரிலேட்டிவ் வால்யூம் ஆசிலேட்டர் பை ஃப்ளக்ஸ் சார்ட். இதையே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ரிலேட்டிவ் வால்யூம் ஆசிலேட்டர் TRVO பை ஃப்ளக்ஸ் சார்ட். ஸோ இதில் செட்டிங்ஸுக்கு லைட்டாக மாடிஃபை பண்ணுறோம், ரொம்பலாம் மாடிஃபை பண்ண போகிறதில்ல. ரிலேட்டிவ் கேல்குலேஷன் வந்து 6 வச்சுக்கிறோம். ரிலேட்டிவ் கேல்குலேஷன் பேக்வேர்ட் லென்த் அப்படின்றத 6 வச்சுக்கிறோம். டிஸ்பிளே மோட கிளாசிக் லே விட்டுருங்க. டிஸ்பிளே மோட கிளாசிக் அண்ட் வால்யூம் டிஸ்பிளே மோட பை செல் வால்யூம் அப்படின் இருக்கும், அதை கொடுத்துருங்க. என்ன ஆகுது, டோட்டல் வால்யூமுக்கு பதிலாக பை செல் வால்யூம் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரே பேரில் பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். ஸோ பை செல் வால்யூம் கொடுத்துருங்க, தென் இங்கே டோட்டல் வால்யூம் கொடுத்துருங்க. ஸோ இந்த டோட்டல் வால்யூம் கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும், இந்த மாதிரி கிரே பார்ஸ் வந்துடும். அந்த கிரே பார்ஸ் என்னென்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் போக டம்மியாக இருக்கிற வால்யூம்ஸையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அது கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, பட் டோட்டல் வால்யூம் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதோட அக்யூரசி இன்னும் பெட்டராக இருக்குது. பார்த்திங்கன்னா இவ்வளோ வால்யூம் காமிக்குது, இதில் ரியல் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரீன் அண்ட் ரெட் பார் மட்டும்தான், மற்றதெல்லாம் இல்லை. ஸோ டோட்டல் வால்யூம் கொடுத்துருங்க. அண்ட் ஜீரோ திக்னஸ் லென்த் 1 layer இருக்கட்டும். ஆசிலேட்டர் ஷார்ட் EMA 21. ஆசிலேட்டர் ஷார்ட் EMA 21 அண்ட் ஆசிலேட்டர் லாங் EMA 33 பண்ணிக்கோங்க. ஷார்ட்டுக்கு 21, லாங்குக்கு 33. அப்புறம் டைரக்ஷன் சேஞ்ச் லேபிள்ஸ் ஸ்மூத்திங் ஃபேக்டர் 9, இதை டிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் செட்டிங்ஸ், இங்கே நம்ம எதையும் மாற்ற போகிறது இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம கோல்டன் வேவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கோல்டன் வேவ் படி நம்ம இனி ட்ரேட்ஸை இனிஷியேட் பண்ண முடியும். இது நிஃப்டிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்லைங்க, பேங்க் நிஃப்டிக்கு வச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ஜஸ்ட் வால்யூம் பேஸ்ட் ரேட்ஸ். அழகாக பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் வால்யூமோட நம்மளுக்கு பை கிடைக்குது, சூப்பராக மேலே போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டரும் ஒரே இடத்துல தான் கொடுக்கும். பட் உங்களுக்கு அதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, யூஸ் ஆனால் வச்சா உங்களுக்கு பெட்டராக கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறையா இண்டிகேட்டர்ஸ் உருவாக்கியிருக்கான். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு உங்கள் கைக்கு ஈஸியாக பழக்கப்படுதோ அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள். லைக் இந்த எல்லோ பார் கீழே வந்துச்சுன்னா செல், இங்கே ரெட் கலர் அதிகமாக இருக்குது செல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர்ன்றப்போ தைரியமாகவும் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கும். ஸோ வெறும் இண்டிகேட்டர் இல்லாமையும் ட்ரேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஷார்ட். ஸோ இது கீழே ஷார்ட் போய் இங்கே செல் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. பட் அங்கே ஷார்ட் போகிற நம்மளுக்கு ஆஸ் எ நியூ ட்ரேடர்ஸ் இங்கே நம்மளுக்கு ஷார்ட் போக தைரியம் வராது. அதனால தான் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், அழகாக ஷார்ட்டுன்ற வர இடத்துல செல் வருது, ஈஸியாக ஃபால் கிடைக்குது. ஸோ இங்கேயும் ஷார்ட் வருது, மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஃபால் கிடைக்குது. இங்கே பை சைட் பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி அந்த ஜோனும் பிரேக் ஆனனையும் அழகாக ஒரு பை போகுது. ஸோ அதே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போதும்
சேம் இடத்துல நம்மளுக்கு பை கிடைக்குது. ஸோ நம்ம இண்டிகேட்டர்ஸும் ப்ரைஸ் ஆக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கும், சம்டைம்ஸ் வேரி ஆகும். ஸோ கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சிம்பிள் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் சூட் ஆகுதோ அதை கம்பல்சரியாக வச்சு, சூப்பர் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை இந்த கோல்டன் வேவாக இருக்கலாம், இந்த வால்யூம் பார்ஸாக இருக்கலாம், ஸோ எது சூட் ஆகுதோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரேடிங் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இந்த மூணு ஃபேக்டர் கூட உள்ள தான் சுற்றிட்டுருக்குது. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரொபோட்டிக் ட்ரேடர் மாதிரி மாறிட்டோம், அந்தளவுக்கு டிசிப்ளின் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரேடர் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. எந்த ஒரு ஒஸ்ட் செட்டப்பாக இருந்தாலுமே நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.